இச்சப்பூர் சினிமாவில் இந்த இப்படியெல்லாம் என்ன பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை வந்து தர்ஷிகா வந்து சொன்னாங்க. ஸோ அதை கேட்கும் போது நம்மளுக்கே வந்து கொஞ்சம் பாவமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷிகா வந்து அவங்க அம்மா கூட தான் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ இது வரைக்கும் நான் தீபாவளி செலிப்ரேட் பண்ணது எல்லாமே ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி வந்து எல்லாத்தையுமே வந்து கேட்டுருக்காங்க, இந்த மாதிரி எப்படி இருந்தது தீபாவளி செலிப்ரேஷன் இந்த வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது வந்து இந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, இது வரைக்கும் என்னோடய லைஃப்பில் வந்து எங்கள் அம்மா கூட தான் வந்து நான் தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா தீபாவளிக்கும் வந்து ரெண்டு பேர் தான் இருப்போம், நானே எங்கள் அம்மா. ஸோ எங்கள் அம்மாவுக்கு நான் தான் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து தருவேன், எனக்கு நான் தான் வந்து ட்ரெஸ் எடுத்துப்பேன். என் வாழ்க்கையிலே என் என்டையர் லைஃப்லே வந்து முதல் முறையாக வந்து எனக்கு இன்னொருத்தர் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது நீங்கள் தான் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்ல விஜய் சேதுபதி பயங்கர ஷாக் ஆகிட்டார். என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் சார் இதுக்கு யாருமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததே கிடையாது, நான் தான் எனக்கே நான் எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது வந்து உண்மையிலே வந்து கொஞ்சம் பாவமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க அப்பா கூட இல்லை போல். ஸோ இவங்க அம்மா மட்டும்தான் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே வந்து இவங்களை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த ஒரு விஷயம் வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க அந்த ஒரு விஷயத்தை பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லும் போதே வந்து நம்மளுக்கே கனெக்ட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் வந்து ஒவ்வொருத்தரோட லைஃப் பற்றியும் வந்து நமக்கு பெருசாக தெரியல. ஸோ அந்த கடந்து வந்த பாதை டாஸ்க் வந்து எப்பயுமே வைப்பாங்க, பட் இந்த டைம் என்னென்னு தெரியல, இதுக்கு மேலே வைப்பாங்களா என்னென்னு தெரியல. அதே மாதிரி முத்துக்குமரனோட கேப்டன்சிலையும் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க, பட் அது வந்து நடக்கலை. பட் அது வச்சால் கொஞ்சம் அட்லீஸ்ட் வைக்கலாம், பட் கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரோட லைஃப்லையும் வந்து அவங்க எப்படி என்ன விஷயங்கள் கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அது எப்போயாவது நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தர்ஷிகா சொன்னது உங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் ஆப்ரேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.